விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பிக் பாஸ் சீசன் 3 ஷோ இப்ப பரபரப்பா போட்டிருக்க நிலையில இதோட 35 நாட்களுக்கும் மேல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குங்க. பிக் பாஸ் வீட்ல இதுவரைக்கும் 4 கண்டஸ்டன்ட்ஸ் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வெளியிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல லாஸ்ட்லியா பயங்கரமா அழுகிறாங்க. செகண்ட் ப்ரோமோல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கவினை டார்கெட் பண்றாங்க. இப்போ அவங்க கடைசியா வெளியிட்ட தேர்ட் ப்ரோமோல கவின் அழுகிறாரு, என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. எதனால அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் சண்டை போடுற எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இனி இந்த வீட்டுக்குள்ளே சண்டையே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்குமே பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சாருங்க. அது என்ன அப்படின்னா ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு ஒன்று வச்சாரு. அது அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாக்ஷி கவினை ஓப்பனாக மூஞ்சிக்கிட்டான நாமினேஷன் பண்ணனால கவின் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. பிக் பாஸ் அதோட நிறுத்தலைங்க. அதுக்கு அடுத்த நாள் அதை விட பயங்கரமாக மொட்டை கடிதாசி அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் என்னன்னா அவங்க மனசுல இருக்கிறத அவங்க வெளிப்படையா எழுதணும், ஆனா அவங்களோட பேரை குறிப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டாஸ்க்ல நிறைய பேர் லாஸ்ட்லியாக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. என்னன்னா மதுமிதா கேட்டிருந்தாங்க உங்களோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு லாஸ்ட்லியா ஓப்பனா சொல்றாங்க, நான் இப்படிதான் இருப்பேன், இதான் என்னோட சுயரூபம், நான் யாருக்கு பின்னாடி போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்லியா கிட்ட உங்களுக்கும் கவினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கும் அவனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை நான் மற்ற ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொல்லியிருப்பாங்க. அப்போது சாக்ஷி இடையில வந்து இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான், நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லாஸ்ட்லேயே பயங்கர கோவப்பட்டு, இல்லை சாக்ஷி நான் சொல்லிதான் ஆகணும், நான் உங்கள்கிட்ட தனியாக சொல்லுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் வச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இன்னைக்கு காலையில் வெளிவந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் கவின் பயங்கரமாக கத்தியிருப்பாரு. எதுக்கு அப்படின்னா சாக்ஷி என்னை ஏமாத்துறா, அவள் என்னை காலி பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே சரவணன் வந்து, கவின் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க அவன் என்னை ஏமாத்துறாங்க, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி பேசியிருப்பாரு. இதை பார்த்துட்டு இருந்த சேரன், சும்மா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அங்கிருந்து லாஸ்ட்லி எந்திரிச்சு வந்து, சாட்சிக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்துக்கு நான் தான் காரணம், ஸோ இனிமேல் தயவு செஞ்சு யாரும் என் கூட பேசாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன செகண்ட் ப்ரோமோல கவினை எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. கவின் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, அவரை சுத்தி எல்லாரும் நின்னுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரேஷ்மா அவங்க கிட்ட கேக்குறாங்க, பிரேக்கப் ஆன அடுத்த செகண்டே நீ போய் இன்னொரு பொண்ணு கூட பேசினா அது அவளுக்கு எப்படி ஏத்துக்க முடியும், அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் அவ தவிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்கிருந்து சரவணன், இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மிருகங்களுக்கும் கூட இந்த ஹேபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. உடனே கவின், நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, தர்சன் கிச்சன்ல இருந்து நைட்டு 2 மணிக்கு உங்களுக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி இருக்கு லாஸ்ட்லயா கூட அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்போ கடைசியா ரிலீஸ் பண்ண தேர்ட் ப்ரோமோல சாக்ஷி போய் கவின் கிட்ட பேசுறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே கவின் அதுக்கு, போது மச்சான், எதை பத்தியும் பேச வேணாம், நீ நல்லாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை சொல்லிட்டு, நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல, ஸோ இந்த வீக் நான் சேவ் ஆயிட்டாலும் நெக்ஸ்ட் வீக் என்னை தயவு செஞ்சு எல்லாரும் நாமினேட் பண்ணிடுங்க, போது என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, நீங்கள் ரெண்டு பேரும் என்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ தயவு செஞ்சு என்னை அனுப்பிடுங்க, நான் இது என்னதான் சரி பண்ண நினைச்சாலும் கண்டிப்பாக பிரச்சனை மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கும், அதனால இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, ஸோ என்னை அனுப்பிவிட்ருங்க, இல்லை வேற ஏதாவது நான் செய்யணும்னாலும் சொல்லுவாங்க, நான் செய்யறேன் அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாரு நம்ம கவின். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ளவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.